முதல் காரணம் ஆர்கே செல்லுமணி சார், ரெண்டாவது பாக்யராஜ் சார். ஆர்கே செல்லுமணி என்ன சொல்கிறாரோ அதுதான் பாக்யராஜும் செய்கிறாரு, பெப்சி சாமிநாதனும் செய்கிறாரு, எல்லாமே ஆர்கே செல்லுமணி சொல்கிறது தான் சார் செய்கிறார். ஏன்னா அந்த பையன் வந்து ஆடியோ ஃபங்க்ஷன்லையும் சரி, ஆடியோ ஃபங்க்ஷன்லையும் பெப்சி நடக்கிற மீட்டிங்லையும் ஆர்கே செல்லுமணி தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்ட்டார் சார். சார் கதை பதிவு பண்ணது 14/12/2022 சார். ஆனால் வந்து ஆகஸ்ட் செப்டம்பர் 2020 கதை பதிவு பண்ணி 2021 நான் வந்து கதை ஹீரோ கிட்ட கதை சொல்லி மியூசிக் டைரக்டர் எல்லாத்தையும் அடிக்கடி போட்டிருக்கேன் சார். 2021 நான் வந்து சினிமாவில் வந்து தயாரிப்பாளரும் இணை இயக்குநராகவும் எழுத்தாளராகவும் இருக்கிறேன். நான் முதல்ல வந்து 6.2 படத்தில் உதவி இயக்குநராக வேலை பார்த்தேன், பாக்யராஜ் சார் இணை இயக்குநராக வேலை பார்த்தேன். இப்போ கில்டு சங்கத்தில் ஈசி மெம்பராக இருந்து வருகிறேன். இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா, சாமானியன் அப்படிங்கிற படத்தோட கதை என்னதுங்கிறத முதல் பிரச்சனை. ஏன்னு சொன்னால், நான் செப்டம்பர் 2020 அன்னைக்கு நான் வச்ச குழி தப்பாதுங்கிற பேரில் நான் கதையை உருவாக்கி அதை வந்து கில்டு சங்கத்தில் அந்த டைட்டிலில் வச்ச குழி தப்பாதுங்கிற பேரில் செப்டம்பர் 2020 அன்னைக்கு நான் பதிவு பண்ணியிருந்தேன். அப்புறம் அந்த டைட்டிலில் வந்து விஜய் டிவியில் வச்சதால் அதை காம்ப்ரமைஸ் தயாரிப்பு சங்கத்து மூலியமும் கில்டு சங்கத்து மூலியமும் காம்ப்ரமைஸ் பேசினதால் அதுக்கு பிறகு அந்த டைட்டில் அவங்களுக்கு விட்டு கொடுத்ததால் அதுக்கு பிறகு அந்த டைட்டில் சிண்டிகேட்டுங்கிற முறையில் டைட்டில் மாற்றி நான் வந்து எழுத்தாளர் சங்கத்தில் கதையை பதிவு பண்ணிவிட்டு பாலாசிரியர் மியூசிக் டைரக்டரு எல்லாத்தையும் கமிழ் பாலாசிரியர் மணியமதன், மியூசிக் டைரக்டர் வந்து கௌசிக்ன்றவர், ஹீரோ வந்து வீரத்தமிழ் நடித்த கௌசிக், இவங்களை வச்சு தான் இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணேன். இந்த கதைக்கு உருவாக்கத்தில் வந்து உசிலி எம் சிவகுமார், இயக்குனர் ப ரஞ்சித் குமார், இயக்குனர் அன்பழகன், இயக்குனர் ஜேபி, இப்படி இவங்களாம் வந்து இணை இயக்குனர் சேகர் இவங்க கூட சேர்ந்து இந்த கதையை உருவாக்கணும். கதையை முறைப்படி உருவாக்கி முறைப்படி வந்து செப்டம்பர்லேயே வந்து நாங்கள் மெயிலில் கொடுத்து அது பிரிண்டும் போட்டிருக்கோம், அது மெயிலையும் ஆதாரம் இருக்குது, முறைப்படி எல்லாத்துக்கும் சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு கதையை வந்து எழுத்தாளர் சங்க அந்த எழுத்தாளர் சங்கத்தில் பதிவு பண்ண பிறகு நான் வந்து அச்சாரம் பத்திரிகையில் வந்து யூடியூப் சேனல் வச்சு நடத்துகிறதால எனக்கு வந்து ஜான் சார் வந்து சாமானுடைய ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ அமைச்சாப்பில் அந்த வீடியோ பார்க்கும்போதோடனே நான் அதிர்ச்சி அடைஞ்சேன். பார்த்தா என்னுடைய கதை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நான் அந்த படத்தில் யாராவது எனக்கு தெரிஞ்சவங்க ஒர்க் பண்ணுறாங்களா அப்படிங்கும்போது சாமானிய படத்தில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஒர்க் பண்ணியிருந்தார், அவர்கிட்ட நான் எதேச்சியாக ஃபோன் பண்ணி இவ்வளோப்பா ரொம்ப நாள் பேர் ராமராஜ் சார் நடிக்கிறாரு அவருடைய கதை என்னன்னு சொல்லும்போது அந்த கதை அவர் சொன்னோடனே நான் ஷாக் ஆகிட்டேன். அந்த படத்துடைய கதை என்னன்னு சொன்னால், ராமராஜ் சாருடைய ராமராஜர் சார் பொண்ணும் அவங்க குடும்பம் வந்து பேங்க்கில் லோன் வாங்குறாங்க, ஹவுசிங் லோன் வாங்குறாங்க, அதனால் பேங்க் அதிகாரிகளையும் ரவுடிகளையும் டார்ச்சர் பண்ணதால் அவங்க ஃபேமிலியோட தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அந்த தற்கொலைக்கு அந்த மகளுடைய தற்கொலைக்கு காரணமானவங்கள அந்த அதிகாரிகளையும் அந்த கொலைக்கு காரணமான பழி வாங்குறது தான் அந்த படத்துடைய சாமானிய படத்துடைய கதை. அதாவது ராமராஜன் தன் பொண்ணுக்கு பேங்கில் ஏற்பட்ட அநீதியால் கொலை பண்ணுறாங்க பழி வாங்குறது அந்த படத்துடைய கதை. என்னுடைய கதை என்னென்னா, என் கதையில் வந்து ஹீரோ வந்து இருப்பார், அவருக்கு ஒரு அக்கா மாமா இருப்பாங்க, அக்கா மாமா அந்த படத்தில் எப்படி இருக்கா, அக்கா மாமா வந்து ஹவுசிங் லோன் வாங்கி அதனால் பாதிக்கப்பட்டு பேங்க் அதிகாரிகளையும் ரவுடிகளும் தொந்தரவு தாங்க முடியாமல் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த தங்கச்சி குடும்பத்தையும் தங்கச்சி கொலைக்கு காரணமானவங்கள ஹீரோ பழி வாங்குறாத என்னுடைய கதை. இந்த கதைக்கும் அந்த கதைக்கும் ஏதாவது நீங்கள் பத்திரிகையில் உங்களுக்கு தெரியும், இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த கதையை, இந்த கதைக்கும் அந்த கதைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குங்களா, சம்மந்தம் இல்லாமல் இருக்குங்களா? ஏன்னா அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அப்பா பொண்ணு, இதில் வந்து தம்பி அக்கா இது மட்டுமே தான் சம்மந்தம் இருக்கிறத தவிர கதை ரெண்டு கான்செப்ட் ரெண்டு ஒன்று தான். ஸோ இது எனக்கு தெரிஞ்ச உடனே 8/2/2023 8/2/2023 எழுத்தாளர் சங்கத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், இது அந்த கம்ப்ளைண்ட் காப்பி. அதுக்கு பிறகு பாக்யராஜ் சார் என்ன பண்ணுறாரு, 11/4/2023 அன்றைக்கி ராமராஜனுக்கு கடிதம் எழுதுறாரு, ராமராஜனுக்கு கடிதம் எழுதுறாருன்னா, இது போல் சார் நம்ம இந்த 8/2/2023 சேர் கம்பெனி கொடுத்தாரு, கம்பெனியும் கொடுத்து வந்து உங்களோட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் வந்து சார் இப்போ வந்து ஏதோ தப்பு தவறி நடந்து போச்சு, ஸோ அதனால் கொஞ்சம் பொறுங்க, நான் புடிச்சிட்டையும் அந்த டாக்டர்கிட்டையும் பேசி பண்ணுறாங்க. இல்லை சார், நீங்கள் வந்து கதையே என்ன கதையே யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க, கதை ரெண்டும் ஒன்று தான் சொல்கிறீங்க தவிர கதை யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. இல்லை, நான் தான் கதையை உருவாக்கினேன் அப்படின்னு ராமராஜ் சொல்கிறார். அதுக்கு பிறகு என்ன பண்ணார், இயக்குனர் தான் கதையை உருவாக்கணுன்றார். பாக்யராஜர் இந்த லெட்டரில் தெளிவாக இருக்கார், கதை யாருன்னு சொல்ல மாட்டேங்க, ஒன்று டைரக்டர்னு சொல்லுங்கள், இல்லை நீங்கள் பண்ணணும்னு சொல்லுங்கள், இது எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதனால் இந்த கடிதம் கண்டவுடன் 4 நாட்களுக்குள் எனக்கு பதில் அனுப்பணும்னு சொல்லி லெட்டர் அனுப்புகிறார். இந்த லெட்டர் வந்து ராமராஜ் சார் படிக்கவே இல்லைங்க, நல்லா பார்த்துங்க, இந்த லெட்டர் வந்து ராமராஜ் சார் படிக்கவே இல்லை. ஆனால் இந்த லெட்டரை கொண்டு போய் எழுத்தாளர் சங்கத்தில் ஒருத்தர் கூப்பிட்டு போகிறார். இந்த லெட்டர் கொடுக்க போகும்போது ரிசீவ்டு காப்பின்னு ஒன்று இருக்கும், அதை ஒன்று சீல் வச்சுருக்கோம் ராமராஜன் கொடுக்குறதுக்கு, இன்னொன்று சீல் வைக்காமல் இருக்கும். அந்த சீல் வைக்காத லெட்டரை வந்து ராமராஜ் சார் வந்து அவருடைய இன்ஃப்ளூன்ஸில் கொண்டு போனோட இன்ஃப்ளூன்ஸில் லெட்டரை படிச்சிடறார். படித்து பார்த்துட்டு அந்த லெட்டரை வாங்காமல் திருப்பி அனுப்புகிறார்.
நான் இந்த லெட்டரை வாங்க திருப்பின பிறகு இதில் என்ன மேட்டர்னு தெரியாமல் ராமராஜ் சார் திருப்பி அமைச்சார். திருப்பி அமைச்ச உடனே எனக்கு வந்து இயக்குனர் எழுத்தாளர் சங்கத்தில் ஃபோன் பண்ணுறாங்க, ராமராஜ் சார் வந்து திருப்பி அனுப்புகிறாரு. நான் உடனே டைரக்டர் சங்கத்தில் மெம்பராக இருக்கேன். உடனே ஆர்கே செல்வன் சாருக்கு ஃபோன் பண்ணி நம்பிராஜ் சார் மூலமாக ஃபோன் பண்ணி நீங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னாரு. நான் செல்வன் அண்ணன் வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போனால் அங்கே பேரரசு இருந்தார் ஆர்வதி குமார் சார். உள்ளே போனோடனே ஆர்கே செல்வன் சார், ஏன்பா என்னப்பா கதை ஒரே கதை பிரச்சனையாக இருக்குது அப்படின்னாரு. சார் கொஞ்சம் நீங்கள் தலைவராக இருக்கீங்க, பெப்சிக்கும் தலைவராக இருக்கீங்க, இயக்குனர் சங்கத்துக்கும் இருக்கீங்க, அதனால் என்னுடைய விஷயத்தை கேளுங்க சார் அப்படின்னு. சரி சொல்லுங்கன்னார் சார். இந்த படத்துடைய கதை இப்போ உங்களுக்கு என்ன சொன்னோம், இந்த படத்துடைய கதை எது சார், என்னுடைய கதை எது சார், இப்படி நடந்து போச்சு, என்னப்பா அப்படியாப்பா அப்படின்னாரு. அப்போ ராமராஜ் சார் எப்படிப்பா டென்ஷன் ஆனார் என்னார், என்னண்ணா இது போல மாட்டுறேன், ஏன்னா அந்த லெட்டர் அவர் படிக்கவே இல்லை, அதுக்குள்ளே இருக்கிற விஷயமும் தெரியல, எப்படி அவர் டென்ஷன் ஆவார், நாலு நாளைக்கு உள்ள பதில் சொல்லுங்கிற விஷயம் அவருக்கு எப்படி தெரியும், அவர் தான் லெட்டர் படிக்கலையே அப்படின்னு சொன்னேன். செல்வன் சார் உடனே வந்து ராஜன் சாருக்கு ஃபோன் பண்ணார், எழுத்தாளர் சங்கத்து மேனேஜர், அவர் லெட்டர் திருப்பி அமைச்சார். அப்போ அந்த லெட்டருக்குள்ளே இருக்கிற விஷயம் ராமராஜ் சாருக்கு எப்படி தெரிஞ்சுது சொல்லுங்கள் அப்படிங்கும்போது தெரிஞ்சுது, கொண்டு போனவர் வந்து அந்த லெட்டரை கொடுத்துட்டு அவர் படிக்க கொடுத்துருக்காருன்னு சொல்லி, இப்படி ஒரு பெரிய துரோகம் அதில். அதுக்கு பிறகு என்ன சொன்னார் ஆர்கே செல்வன் சார், இருங்க நான் வந்து இதுக்கு நான் வேலைகள் பார்க்குறேன் அப்படின்னார். அங்கேயே கொஞ்சம் சில முரண்பாடு ஏன் சொல்ல வரேன்னா, இந்த மெயின் மெயின் காரணமே அந்த பையனுக்கு ஆர்கே செல்வன் சப்போர்ட் பண்ணுறார். ஒரு பெப்சி தலைவராக இருக்கார், ஒரு இயக்குனர் சங்கத்துக்கு தலைவராக இருந்தார், என்னுடைய வாழ்க்கைக்கு மண்ணளி போடுற ஒரே ஆள் யாருன்னா ஆர்கே செல்வன் தான், அதுதான் மெயின். அதுக்கடுத்து ஒவ்வொருத்தரும் யார் துரோகம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன். அப்புறம் உடனே என்ன பண்ணேன், ஆர்கே செல்வன் பேசுறதுல எனக்கு சரியாக உடன்பாடலாம், அதுக்கு ஃபோனை எடுக்கிறதில்ல அவர். அதுக்கு பிறகு என்ன பண்ணேன், நான் ப்ரொடியூசர் கவுன்சிலில் மெம்பராக இருக்கேன், ஸோ தயாரிப்பாளர் சங்கத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். அந்த கம்ப்ளைண்ட் வந்து அந்த கம்ப்ளைண்ட் வந்து ஒரு அஞ்சாவது மாதம் கொண்டு போய் கொடுக்குறேங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை தயாரிப்பாளர் சங்கத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். கம்ப்ளைண்ட் கொடுத்து அது ஒன்றே கால வருஷம் போகுது சார். ஒரு இசி மீட்டிங் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா நம்ம வந்து ஒரு கம்ப்ளைண்ட் சங்கத்தில் கொடுக்குறோம், என்ன பண்ணணும், அது ஃபஸ்ட்டு வர இசி மீட்டிங்கில் வைக்கணும். இப்போலப்பா சேகர் வந்து சாமானியன் கதை என்னதும் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, இது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். ஆனால் ஒன்றே கால வருஷமாக சார் இசி மீட்டிங்கில் வைக்கல, எந்த இசி மெம்பருக்கும் தெரியல, இந்த பேசுகிறேன் இந்த பேசுகிறேன் அப்படின்னு அவளை. நான் அப்புறம் கதிராசன் சார்கிட்ட ஃபோன் பண்ணேன், எனக்கு தெரியாது ராமராஜன் சார்கிட்ட அவர் வந்து டச் பாயாக வேலை செஞ்சாருங்கிறது எனக்கு கதிராசன் சார் தெரியாது தெரியாது எனக்கு. நான் கதிராசன் சார் செக்ரட்டரிங்கிற விஷயம் சொல்லுவேன், யோ என்ன நீ அவசரப்படுறதுக்குள்ளே என்ன படம் ரிலீஸ் ஆகிடுச்சா, நாங்கள் தான் இந்த உன் பிரச்சனை முடியாமல் சென்சரே தரமாட்டேன்னு சொல்கிறோம்ல, அதுக்குள்ளே எதுக்கு அவசரப்படுறேன், உன் கலங்கும் போது கண்டிப்பாக உனக்கு எடிமேஷன் பண்ணுவோம், நாங்கள் உங்களுக்கு எலக்ட்ரிக் பண்ணுவோம், உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம் அப்படின்னாரு. சரி பாதுகாப்பு கொடுப்பாருன்னு சொன்னால் ஒன்றும் கொடுக்கவே இல்லை. அதுக்கு பிறகு என்ன பண்ணேன், போய் பெப்சி சங்கத்துக்கு போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், இப்போ சார் எனக்கு வந்து நியாயம் கிடைக்கல அப்படின்னு பெப்சியில் ஒரு லெட்ரு, அதுவும் அந்த தேதி வர இருக்குது. பெப்சியில் வந்து 12/9/23 பெப்சியில் போய் கொடுக்குறேன். இது போல் சார் ஆர்கே செல்வன் தான் சப்போர்ட் பண்ணுறாப்புல அப்படின்னு சொல்கிறாங்க சார், இது எந்த ஞான சாமியில் வந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். அப்புறம் ப்ரொடியூசர்ஸ் கவர்ந்தது சார் பெப்சிலேருந்து ஒரு லெட்டர் வாங்கிட்டு வாங்க சார், ஏன்னா வந்து மதியழகன் சார் வந்து ரைட்டர்ஸ் யூனிக்கும் மதிக்க மாட்டேங்கிறாரு, மதியழகன் சாரும் ராமராஜ் சாரும் அந்த இயக்குனரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க, கதையை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க கதையை கொடுத்தா தான் நம்ம படிக்க முடியும்னு சொல்லிட்டு மடி போல் ரைட்டர்ஸுக்கும் மதிப்பு கொடுக்குற. அப்புறம் பெப்சி என்ன பண்ணுறாங்க, ஒரு லெட்டர் மடி ப்ரொடியூஸ் கவுன்சில் அனுப்புகிறாங்க, இப்போ அந்த பிரச்சனையை முடிச்சு விடுனு. மடியும் ப்ரொடியூஸ் கவுன்சில் அந்த லெட்டரை ரொம்ப நாளாக வச்சுருக்காங்க, 12/9/23 கொடுத்த லெட்டர் அப்படியே வச்சுட்ருக்காங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணேன், மறுபடியும் வந்து நேராக வந்து முரளி சார் வீட்டுக்கு போயிட்டேன், காலைல ஒரு 8 மணிக்கெலாம் போயிட்டேன். போனவுடனே ஏன்னா அவர் ஃபோன் அடித்து எடுக்க தெரியும், பெரிய விஷயம் என்னென்னா எல்லா சங்கத்தில் உள்ள அந்த நிர்வாகிகள் யாரும் கமிட்டி மெம்பர் முதற்கொண்டு ஒரு சில பேரை தவிர ஃபோனை எடுக்கிறதில்ல, இது சங்கமாக என்ன எனக்கு தெரியலங்க, ஃபோனை எடுக்கிறதில்ல. நேராக காலைல 8 மணிக்கெலாம் வீட்டுக்கு போயிட்டேன். முரளி சார்ட்டை முரளி சார்ட்டை போனோடனே என்ன சார் இப்போ அப்படின்னு அவர் ஷாக் ஆகிட்டார். ஃபஸ்ட்டு அவங்க யாரோ ஒரு லேடி வந்தாங்க, நான் இப்போ முரளி சார் பார்க்கணும் அப்படின்னு, என்ன விஷயமா பார்க்கணும் இல்லைங்க பார்க்கணும் அப்படின்னு, அவர் வெளியே போயிட்டாருங்க அப்படின்னாங்க. சரி ஓகேங்க, நான் வந்துட்டு விஷயத்த சொல்லுங்கள் அப்படின்னு உள்ளே போனாங்க. வெளியே போயிட்டு சொன்னவர் உள்ளேருந்து வராரு, என்னப்பா நீ வீட்டுக்கு எதுக்கு போகிற, நீ எதாக இருந்தாலும் சங்கத்தில் சொல்ல வேண்டியதாங்க சார், நீங்கள் சங்கத்துக்கு வரது கிடையாது, ஃபோனும் எடுக்கிறது கிடையாது, நீ அப்புறம் எப்படின்னா எங்கே உங்களை பார்க்க சொல்லுங்கள், வீட்டில் தான் உங்களை பார்க்க முடியும், நீங்கள் தலைவருக்கு ஓட்டு கேட்கும்போது மட்டும் சேகர் ஓட்டு போடு அப்படின்னு சொல்லுவீங்க சார், அப்புறம் பிரச்சனை சொல்லும்போது செய்யணும்ல, இது வரைக்கும் என்ன பண்ணணும். அன்றைக்கி மறந்துட்டு சார், அன்றைக்கி வந்து ஈவினிங் வந்து சாமானியோட ஆடியோ லஞ்ச் ஒன்றே சொன்னேன், இல்லைப்பா நீங்கள் ஆடியோ லஞ்ச் என்னை கூப்பிட்டாங்க, இந்த பிரச்சனை தான் நான் வரமாட்டேன் அப்படின்னார் முரளி சார். நீ ஒன்றும் இல்லைப்பா, நாளைக்கு கமிட்டி மீட்டிங் கூடுது, நாளை காலைல 11 மணிக்கு மீட்டிங் வந்துடு அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு மறுநாள் காலைல 11 மணிக்கு மீட்டிங் போகிறேன் சார். காலைல 11 மணி 10:30 போயிட்டேன், 10:30 ஒரு மணி வரைக்கும் மீட்டிங் நடக்குது சார். அந்த மீட்டிங்கில் என்னுடைய பிரச்சனையை வைக்கவே இல்லைங்க சார். அதாவது இங்கே ஒரு வருஷமாக ஒன்று கால வருஷமாக வச்சுருந்த கம்ப்ளைண்ட்டை ஈசி வர்க்கு சொல்ல, இப்போ கடைசியாக வற்புறுத்தி வான்னு சொல்லிட்டு அந்த மீசிங்கும் ஈசி மீட்டிங் வைக்கல. அப்போ வெளியே வந்தவொடனே எனக்கு செம கோபம் வந்துருச்சு, அங்கே ஹாலில் கத்த ஆரம்பித்தேன். அப்போ பழனிவேல் ப்ரொடியூசர் பழனிவேல் இயக்குனர் திருமலை வந்து எனக்கு கூப்பிட்டு இப்போ பிரச்சனை வேணாம் வா உள்ளே அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டு போனாங்க. உள்ளே கூட்டு போய் முரளி சார் உட்காந்து பழனி திருமலை திருமலை கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் ஒழுங்காக பேசுவோம்னு வச்சுக்கலாம், நான் அவர் ஒர்க் பண்ணால் கூட கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறார். என்ன சொன்னேன் சார்,
பையன் ரெண்டு கதையும் ஒரே கதைங்க உலகத்துக்கே தெரியும். இப்படி பண்ண என்ன அர்த்தம், அன்றைக்கி ஈவினிங்கே ஆடியோ லான்ச்சில் திண்டுக்கல் யோனி வந்து இந்த என் கதை படத்தில் என்ன கதையோ அந்த கதையை சொல்கிறாப்பிள்ளைங்க, நீங்கள் அந்த ஆடியோ கூட அந்த வீடியோ கூட பாருங்க, நீங்களாம் ஓய்வுப்பிருப்பீங்க. அந்த பையன் போய் அந்த டேரக்டர் போய் சார் கதை சொல்லாதீங்க சார் கதை சொல்லாதீங்க சார் ஒவ்வொருத்தரும் ரவிக்குமார் போய் பேசும்போது சரி அவரு பேசும்போது என் கதை அந்த படத்துக்கு கதை இல்லைன்னு சொல் தெரியமாக இருக்கும்போது நீ என் கதையை சொல்ல வேண்டியது தானே, எல்லா படத்துலையும் கதை சொல்கிறாங்களே நீ என் கதை சொல்ல வேணாம் சொல்ல வேணாம்னு சொல்கிறேன். அதேமாரி லியோனி சார் சொல்லிட்டார், பேங்கில் நடக்கிற அட்டுழிங்கில் ஒரு சாமானுக்கு எப்படி பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி திண்டுக்கல் லியோன்னு சொல்லிட்டாப்புல. அதுக்கு பிறகு இந்த விஷயத்தை அங்கே புடிச்சு கொண்டு செஞ்சு ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்ட்டு இமீடியட்டாக நீ லெட்டர் அனுப்பு சேகர்னு சொன்னாங்க எங்கள் இயக்குநர் சங்கத்துக்கு. அப்புறம் ஏற்கனவே இயக்குநர் சங்கத்துக்கு ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க சார், அதுக்கு எந்த வித ரெஸ்பான்ஸும் இல்லை. அதுக்கு அப்புறம் ரெண்டாவது லெட்டர் இல்லை சார் ஏற்கனவே அனுப்பிச்சே சார் பண்ண மாட்டேங்கிறாங்க, நீங்கள் மதியழகன் சார் கூப்பிடுங்க அவர் நம்ம மெம்பர் நம்ம நானும் மெம்பர் கூப்பிடுங்கன்னா இல்லை சார் முறைப்படி வந்து இயக்குநர் சங்கத்துக்கு மறுபடி அனுப்புகிறாங்க ரைட்டர் அனுப்புவாங்க அப்படின்னாங்க. மறுபடி இயக்குநர் சங்கத்துக்கு அனுப்பிச்சாங்க சார், அப்புறம் இயக்குநர் சங்கத்துக்கு மறுபடி அவங்க என்ன பண்ணுறாங்க பெப்சிக்கு அனுப்புகிறாங்க, மறுபடி எழுத்தாளர் சங்கத்துக்கு பெப்சிக்கு அனுப்புகிறாங்க. அப்புறம் பெப்சி சாமிநாதன் சாருக்கு ஃபோன் பண்ணேன், ஃபோன் பண்ணி சார் இப்போ பிரச்சனை அப்படின்னு சொன்னேன், தம்பி நீ கிளம்பி ஆஃபீஸ்க்கு வாப்பா அப்படின்னாரு. உடனே நேரம் போனேன், நேராக அந்த ப்ரொடியூசருக்கு ஃபோன் அடித்தார், டேரக்டருக்கு ஃபோன் அடித்தார். ஃபோன் அடித்த உடனே ஒரே வார்த்தை சொல்கிறார் சார், அது அந்த மைக்கில் போடுறார் சார் செல்வமணி தான் சொல்லிட்டார் சார் எனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்றார் சார், நீங்கள் எதுக்கு சார் எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க அப்படின்னார். ஃபோனை டக்குன்னு ஆஃப் சவுண்டில் போட்டவர் மியூட் இது பண்ணிட்டார் சார். உன்னை என்ன சார் பேசும்போது பண்ணுறீங்க, தம்பி இப்படிலாம் பேசினா உன் கம்பெனி எடுத்துக்க முடியாது வெளியே போகணும்னு சொல்லுவோம்ப்பா அப்படின்னு. சார் என்ன சார் ஆடியோ போடுறீங்க, அவர் செல்வமணி எனக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னு சொல்கிறாரு, நீங்கள் வந்து அதை எப்படி சார் சொல்கிறீங்க, நான் தான் வந்தவுடனே சொன்னாலங்க சார் செல்வமணி சப்போர்ட் பண்ணுறாருன்னு அப்படின்னு. இல்லை ஒன்றை வச்சுட்டு புடிச்சுட்டு பேசுனா சரி வராது, நீங்கள் கொஞ்சம் வெளியே உட்காருங்க அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி வெளியே உட்காருங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கூப்பிட்டேன், இப்போ பேசினேன், நான் வந்து வரேன் இருக்காங்க ப்ரொடியூஸ் கவுன்சிலர் ரெண்டு பேர் இயக்குநர் சங்கத்தில் ரெண்டு பேர் ரைட்டர் சூழ்நிலை ரெண்டு பேர் நான் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு பேசுகிறேன் உனக்கும் சொல்கிறேன்ப்பா அப்படின்னாரு. சரி சார் நான் வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வரும்போது சொன்னேன், சார் தம்பி நீ தான் வரையா தவிர நீ எழுத்தாளர் சங்கத்தில் மெம்பராக இருக்க அவன் யாராவது உனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா, இல்லை பாய்கரா சார் வரா லியா தெலிகான் சார் வரா யாரும் வராங்க யாரும் வரல நீ மட்டும் தான் போராடுற அப்படின்னாரு. சார் என்னுடைய கஷ்டத்துக்கு நான் தான் வரணும், நான் சங்கத்தில் பதிவு பண்ணிட்டேன் கேட்டால் அவங்க லெட்டர் அமிச்சிட்டா லெட்டர் அமிச்சு லெட்டர் அனுப்புறது மட்டும் தான் சங்கத்துக்கு வேலையா சார் அப்படின்னு. அதுமாரி அப்புறம் வந்தேன், அவர் வந்தவொடனே என்ன பண்ணார், பெப்சி சாமிநாதன் ஃபோன் பண்ணார், 22/4 போன மாதம் 22/4 அப்போ சாயந்தரம் 5 மணிக்கு வந்துட்டு அப்படின்னாரு. நான் வந்து என் சைடில் வந்து ரஞ்சித் குமார் விஜயசேகரன் சுரேஷ்குமார் ப்ரொடியூசர் நான் கூப்பிட்டு போனேன், என் சைடில் கூப்பிட்டு போனேன். உள்ளே கொஞ்சம் இயக்குநர் சங்கத்துலேருந்து ஆர்வி உதயகுமார் நம்பிராஜன் சார் வந்தார், எழுத்தாளர் சங்கத்துலேருந்து ரவிமரியாவும் ரங்கநாதன் சார் வந்தார், அப்புறம் ப்ரொடியூசர் பெப்சிலேருந்து சாமிநாதன் அங்கே இருக்க ஒரு நிர்வாகிகள், அப்புறம் தயாரிப்பாளர் சங்கத்துலேருந்து விஜய் முரளி சவுந்தர் வந்தாங்க. நான் வந்து ப்ரொடியூஸ் இவங்க இந்த மீட்டிங் வரதுக்கு முன்னாடியே ப்ரொடியூசர் வந்தும் சரி ரைட்டர் சூழ்நிலையும் சொன்னேன், என்ன சொன்னால் ரைட்டர் சூழ்நிலை ரெண்டு அணி, ஒன்று வந்து ஆர்கே செல்முனி அணி இன்னொன்று பாக்யராஜ் சார் அணி, இது இப்படி பிரச்சனை போயிட்டுருக்கு. ஆர்கே செல்முனி ஏற்கனவே சப்போர்ட் பண்ணிட்டுருக்காரு, இது வந்து எல்லாத்துக்கும் தெரியும், அந்த பையனே சொல்லிட்டான் ஆடியோ ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கான். அதனால் தயவு செய்து சொல்கிறேன், ஆர்கே செல்முனிலேருந்து அப்படி ஆள் அனுப்புகிறதா ஆர்கே செல்முனி அணியிலேருந்து ஒரு ஆளும் பாக்யராஜ் சார் அணியிலேருந்து ஒரு ஆள் அனுப்புங்க அப்படின்னு. அதே மாதிரி வந்து புடிஸ் கவுன்சில் சொன்னேன், ராமராஜனை வச்சு படம் பண்ணுறவங்களோ இந்த கவுன்சிலர் சந்தோர்னு சொல்லி கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்க அனுப்பாதீங்க, வேறு யாரும் நல்ல ஆளு நீங்களே பார்த்து அனுப்புங்கன்னு சொன்னேன். ஆனால் ராமராஜனை வச்சு படம் பண்ண விஜய் முரளி சார் கட்ட பஞ்சாயத்து பண்ணுற கவுன்சிலு கவுன்சில் சவுந்தர் இப்படி வந்து ராமராஜனுக்கு சப்போர்ட் பண்ணுற ஆளுகளாக வராங்க, யார் ஆர்கே செல்வமணி சார்பாக வந்து ரங்கநாதனும் ரவிமுறையாக வராங்க, எனக்கு எந்த தீர்ப்பு கிடைக்கும் சொல்லுவேன். இருந்தாலும் அன்றைக்கி பஞ்சாயத்து பேசும்போது நம்பிராஜன்றவர் இல்லை சார் அவர் கதை, இவர் வந்து ஸ்கிரிப்டு, இவர் நான் மெம்பரு, அவர் மெம்பரு, அவரை கதை பதிவு பண்ணுறாரு, இவர் எந்த சங்கத்துலேயும் கதை பதிப்புல நம்ம பெப்சி சட்டத்திட்டப்படி கதையை முறையாக படிவு பண்ணணும் மெம்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுனார். விஜயசேகரன் ரொம்ப போல்ட்டாக பேசினார், சார் மெம்பருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா இல்லை நீங்கள் நான் மெம்பருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா, கதை பதிவு பண்ணுறது சப்போர்ட் கதை பதிவு பண்ண சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னோடனே அவர் இங்கே நம்ம முன்னாடி அங்கேயே சொல்கிறார் சார், எனக்கு ஆர்கே செல்வமணி பேரரசு ஆர்வி உதயகுமார் சப்போர்ட் பண்ணுறாரு அங்கேயும் சொல்கிறார் அந்த பையன் அந்த டேரக்டர். அப்போ சொல்லுங்க சார் அவர் ஆர்கே செல்வமணி சப்போர்ட் பண்ணி கம்மலாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னோடனே இப்போ பிரச்சனை வேணாம்ப்பா இப்போ வந்து கதை அப்போ நான் கதை தரேன்றாருப்பா அப்படின்னு சொன்னேன். சார் படமே ரெடி ஆயிடுச்சு, நீங்கள் ஆளுக்கு ரெண்டு பேர் கோயின்றீங்க, எனக்கு இவங்களாம் கிடையாது, படத்தில் தலைவர் செயலாளர் போல எந்தெந்த சங்கத்தில் தலைவர் செயலாளர் போடுவாங்களோ அவங்க ரெண்டு இசி மெம்பர் இல்லை தலைவர் செயலாளர் பொருளாளர் என் சைடில் ஒரு ரெண்டு பேர் படம் பார்ப்போம், படம் ரெடி ஆயிடுச்சு இல்லை படம் பார்ப்போம், படம் பார்த்துட்டு நீங்கள் என்ன கருத்து சொல்லி நான் ஏற்றுக்கிறேன் சார், எனக்கு நம்பிக்கை இருக்குது சார் இந்த கதை அந்த கதை ஒரே கதைன்னு எல்லாமே தெரிஞ்சு போச்சு, இருந்தாலும் படம் பார்த்து முடிவு பண்ணணும்னு சொன்னோம். ஆனால் தயாரிப்பாளர் மதியம் ஒத்துக்கல, நான் படம் பார்க்க ஒத்துக்க மாட்டேன் சார் நான் ஸ்கிரிப்ட் வேணால் தரேன்னு, ஆனால் வேறு வழியாக இல்லாமல் அந்த ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்க சார். இப்போ என்னோடய கேள்வி என்ன, அந்த படத்தில் இருக்க ஸ்கிரிப்டாக தான் அவர் கொடுத்தாராங்கிறது அது யாருமே கேட்கல, அந்த ஸ்கிரிப்ட் என்ன ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்கன்னு தெரியல, அந்த ஸ்கிரிப்ட் எடுத்து போனாங்க சார். 22/4 கொடுத்த ஸ்கிரிப்ட்டு முந்தானத்து வரைக்கும் சார, முந்தானத்து வரைக்கும் நிறைய டைம் ஃபோன் பண்ணால் பாக்யராஜ் சார் ஃபோன் எடுக்கிறதில்ல, ஏன்னா தலைவர் ஃபோன் எடுக்கிறதில்ல, செயலாளர் ஃபோன் எடுக்கிறது, இதே மீறி நேராக பாக்யராஜ் சார் வீட்டுக்கு போயிட்டேன், ஒரே ஒரு டைம் ஃபோன் எடுத்தார், நாளைக்கு கூப்பிட்றேன்பா அப்படின்னாரு, நாளைக்கு மறுநாள் போட்டோம் கூப்பிடல, மறுநாள் போயிட்டேன். போயிட்டு என்ன சொல்கிறாப்புல, சார் தம்பி ஒரு 4 பேர் தான் படிச்சிருக்கானுங்க, சரியாக
புடப்புல சேகர் அப்படின்னா சார் 21 பேர் நம்ம தலைவர் செயலாளர் பொருளாளர் ஒருத்தருக்காங்க 21 பேர் படிக்கணும். ஏன்னா 21 பேர் படித்து அதில் மெம்பர் சொல்லிட்டோம் என் கதை அந்த கதை முடிவு பண்ணிட்டோம். 4 பேர் படிச்சுன்றான், 4 பேர் தான் படிச்சுருக்காங்கிறீங்க. ஆனால் இந்த கதையை கொடுத்துருந்த ராஜ மேனேஜர் ராஜன் சார்ட்ட கேட்கும்போது யார்கிட்ட கதை கதை கொடுத்தாலும் படிக்க நேரம் இல்லை, படிக்க நேரம் இல்லைன்றார். இதே என்னுடைய நண்பர் ரஞ்சித் குமார் வந்து ஏதோ விஷயம் சங்கத்துக்கு போயிருக்காரு, அங்கே அந்த கதையை வச்சுட்டு ஒவ்வொருத்தரும் ஃபோன் பண்ணுறாங்க சார், யாருமே அந்த கதையை படிக்க ரெடியாக இல்லை, எல்லாம் பிஸி பிஸின்றாங்க. பிஸியாக இருக்கிறவங்க சங்கத்துக்கு போய் போஸ்டிங் போகணும், அந்த கதையை அதற்கு படிக்க முடியல சார். வைரஸ் நீங்களாவது படிச்சிக்கலாம் சார், நானும் படிக்கலன்னாரு. கதையை ஒரு தலைவரும் படிக்கலை நான் போய் கேட்ட வரைக்கும். அதுக்கு பிறகு சரி இது சரியாக வரல அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு பிறகு சார் நான் அந்த 22ஆம் தேதி கொடுத்தாங்க பாருங்கள், நான் 22ஆம் தேதி பெப்சியில் பேசும்போது எனக்கு வந்து ப்ரொடியூஸ் கவுன்சிலருந்து நான் வந்து சென்சார் கொடுக்க மாட்டேன், இந்த பிரச்சனை முடிவு வரைக்கும் சென்சார் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துவாங்க. மறுநாள் 22ஆம் தேதி ஈவினிங் பேசுகிறேன் சார், 23ஆம் தேதி மார்னிங் வந்து ஜான் சார் வந்து 23 முதல் சொல்லி விளம்பரம் அனுப்புகிறார் படத்தோடைய. உடனே தினேஷுக்கு ப்ரொடியூஸ் கவுன்சில் மேலே தினேஷுக்கு ஃபோன் பண்ணேன், தினேஷ் என்ன நீ சென்சாரே கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க, இப்போ வந்து 23 முதல் போட்டிருக்காங்க அப்படின்னு. இல்லை சார் சவுந்தர் தான் சென்சார் கொடுக்க சொன்னார். சவுந்தர் வந்து தலைவராக செயலாளராக அவர் எப்படி கொடுக்கல சொன்னால் நீங்கள் எப்படி கொடுத்தீங்க அப்படின்னு நீங்கள் அவரை கேளுங்க சார். நான் உடனே சவுந்தருக்கு ஃபோன் பண்ணேன், எப்பா நான் என்ன தலைவராக செயலாளர் நானும் கொடுக்க சொல்லல அப்படின்னு அவர் சொல்கிறார். மீண்டும் சவுந்தர்ட்டு மீண்டும் தினேஷுக்கு ஃபோன் பண்ணுறேன், தினேஷ் சொல்கிறதெல்லாம் பொய்யா இருக்குது, இப்படி மாறி மாறி அலை கிடைக்கிறாங்க சார். அதுக்கு பிறகு பார்த்தா எழுத்தாளர் சங்கம், இயக்குனர் சங்கம், பெப்சி சங்கம் இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்தாங்க. வந்த பிறகு சார் ஒரு என்ன சொல்ற ஒரு கும்பலாக உட்காந்து ஒரு முடிவு பண்ணி இந்த பையன் கோர்ட்டுக்கு போயிடுவான். ஏன்னா நான் என்னை வந்து என்ன சொன்னாங்க, தயாரிப்பாளர் சங்கம் நீங்கள் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா உங்கள் கதையை உங்கள் பிரச்சனையை முடிக்க மாட்டோம், நீங்கள் கோர்ட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னா சரியில்லை கட்டுப்பட்டு நான் கோர்ட்டுக்கு போகலீங்க சார், ஆனால் இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த பையன் கோர்ட்டுக்கு போயிடுவான், நீங்கள் உடனே கேவிட் போட்டுருங்க அப்படின்னு சொல்லி மறுநாளாக இம்மிடியே எனக்கு கேவிட் நோட்டீஸ் வருது சார். 23 படம் ரிலீஸ்னு வருது, சென்சார் கொடுத்துட்டாங்க, அதுக்கு பிறகு கேவிட் போடுறாங்க. கேவிட் போட்ட பிறகு தான் சரி நமக்கு வந்து நீதி கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இம்மிடியாக வந்து நான் சிட்டி சிவில் கோர்ட்டில் போய் ஒரு விஷயம் சொல்லியா சார், அது பிறகு சிட்டி சிவில் கோர்ட்டுக்கு போகிறேன். சிட்டி சிவில் கோர்ட்டுக்கு போனோடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் என்ன கேட்டேன் இந்த படம் ரிலீஸ் பண்ணுறது முடியும், அந்த கதை என்ன என் கதை என்னன்னு பார்த்துட்டு இந்த படம் ரிலீஸ் ஆகணும், அதனால் அது வரைக்கும் ஸ்டே கொடுக்கணேன். ஆனால் என்னுடைய பரிகாரம் அங்கே எடுபடலை, நான் கேட்ட பரிகாரம் கிடைக்கல, சரி இங்கே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டுக்கு போனேன். ஹைகோர்ட்டுக்கு போய் அந்த ஜட்ஜிட்டு கேட்டேன், மேடம் கீழ் கோர்ட்டில் தரமாட்டேங்கிறாங்க, நீங்கள் மேல் கோர்ட்டில் படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா என் வாழ்க்கையை வாழ்வாதாரம் போயிருங்க அப்படி கண்ணீர் விட்டு கதறினேன். ரொம்ப கஷ்டப்பட்டு என்னுடைய வேதனை எல்லாத்தையும் சொன்னேன், நான் வாழ்க்கையில் ஃபேமிலியோட கஷ்டப்படுறேன், 1991 வந்து சினிமா வந்தாங்க, அவ்வளோ தூரம் சொல்லி போராடி என்னுடைய வழிகளாக சொன்னேன். அந்த ஜட்ஜ் அம்மா இல்லைங்க நான் ஸ்டே தரமாட்டேன், நான் வேணால் 7-6 வாய்தா போடுறேன் அப்படின்னு சொல்லி 7-6 வாய்தா போடுறாங்க. அங்கேயும் எனக்கு தீர்ப்பு கிடைக்கல. இம்மிட்டு அப்புறம் அந்த வேதனையோட வீட்டுக்கு வரேங்க, எனக்கு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, சார் உங்களுக்கு லெட்டர் வந்து சவுத் இந்தியன் ரைட்டர்ஸ்லேருந்து வந்திருக்கு அப்படின்ட்டு. உடனே அந்த மழை சரியான மழை, நான் லாயர்ட்டு உட்காந்துருக்கேன், அந்த மழையிலே ஓடுறேன் சார், ஓடி என்ன இருக்குது ஏதோ ஒரு நியாயம் கிடச்சிடாதா அப்படின்னு சொல்லி ஓடுறேன் சார். அந்த லெட்டர் பாருங்கள் சார், இந்த லெட்டரை சார் பாயராசர் லெட்ரு கொடுத்துருக்காரு, கையெழுத்து போட்டுருக்கிறது வந்து லியாக தலிகன் கையெழுத்து போட்டுருக்காரு. ஏன்னா இதில் நிறைய கேமிங்லாம் விளையாடுது. லியாக தலிகன் யாருன்னா ஆர்கே செல்லுமணி ஆள், ஆனால் பாயராசர் தான் ஜெயிச்சார். நான் எங்கே சொல்லுவேன் லியாக தலிகன் வந்து ஆர்கே செல்லுமணி ஆள். ஒரு செயலாளர் என் கதையும் அந்த கதையும் படிக்காமல் அவர் வந்து ரெண்டு கதையும் ஒன்று அப்படின்னு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காருங்க. ரெண்டு கதையும் ஒன்று இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன காரணம்னா அந்த படத்துடைய கதையை போட்டு இது வந்து செய்தித்தாளில் வருகின்ற சம்பவங்கள், தினம் நடக்கின்ற பேங்கில் வந்து பாதிக்கப்பட்ட ஒருத்தனுடைய சம்பவம் வந்து டெய்லி பேப்பரில் தொலைக்காட்சியில் எல்லாத்தையும் வர விஷயம், அதை நீங்கள் கதையாக பதிவு பண்ணியிருக்கீங்க, அதை நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இது என்னென்னா காலகாலமாக இல்லை விசுசார் காலத்துலேருந்து இந்த எழுத்தாளர் சங்கம் ஆரம்பித்தது வந்து ஒரு 8 மணிக்கு ஒரு பேப்பர் படிக்கிறாருன்னா இன்னொருத்தர் 9 மணிக்கு படிக்கிறாருன்னா யார் அந்த கதையை அது செய்தித்தாள் வந்தாலும் தொலைக்காட்சியில் வந்தாலும் யார் முதல்ல வந்து கதை பதிவு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் கதை சொந்தங்கிறது காலகாலமாக வழக்க வழக்கமாக நடக்கிற சம்பவம். ஆனால் இந்த கதையில் வந்து நாம் செய்தித்தாளுக்கு வந்த விஷயத்தையும் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு ஒன் சைடாக கொடுத்துருக்காங்க. அதே விஷயத்துக்கு வரேன் சார், சர்க்கார் படத்துக்கு ஏஆர் முருகதாஸுக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க சார். ஏன் இந்த கதையில் சார் நான் கொடுத்த கதையில் பெரும்பாலானவர்கள் வந்து அந்த கதையை படிக்கல சேகர், கதையை படிக்கல சார், பட்டுக்கோட்டை பிரபாகர், யார் கண்ணன், லியாக தலிகான் தலைவரும் சொன்னார், இப்போ என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியல, அப்புறம் பி வி பிரபாகர், அப்புறம் வந்து மங்கை ஹரிராஜன், ஏன் இப்போ நான் வரும்போது ரங்கநாதன் அவரை கேட்டேன் நானும் படிக்கல சேகர். அப்போ இந்த கதையில் யாருமே என் கதையை படிக்கலை. ஆனால் சர்க்காரில் பார்த்தீங்கன்னா
இந்த கதையை எத்தனை பேர் படித்தாங்க, அனைத்து நிர்வாகிகளும் கூப்பிட்டு முடிவு பண்ணி இந்த கதையை படிச்சிருக்காங்க. இந்த கதையில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னிட்ட என்ன சொல்கிறாரு, செய்தித்தாளில் வந்த விஷயத்தை இந்த கதையை அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு சொன்னவர் இங்கே ஏஆர் முருகதாஸ் ஒன்று சொல்லியிருக்காரு. என்ன ஏஆர் முருகதாஸ் சொல்லியிருக்காருன்னா, சிவாஜி கணேசன் சார் வந்து ஓட்டு போட போனார், அவர் ஓட்டை வேறு ஒருத்தர் போட்டுட்டாங்க, அதனால் என்னால் ஓட்டு போட முடியல அப்படிங்கிற அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதை நான் வந்து ஒரு கதையாக உருவாக்கி நான் கதை பண்ணியிருந்தேன், நான் வந்து செய்தித்தாள் தொலைக்காட்சியில் வந்த விஷயத்தை கதையாக பண்ணினேன் அப்படின்னு அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டு அதை நாங்கள் வந்து எடுத்துக்க முடியாது, அதே கதையாக தான் எங்கள் வருண் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வருணுக்கு வந்து அந்த கதையும் இந்த கதையும் ஒன்றுன்னு கொடுத்துருக்காரு. இந்த செய்தித்தாள் வந்த விஷயத்தை தான் வருண் சார் பண்ணியிருக்காரு, முருகதாஸ் பண்ண விஷயம் இந்த ரெண்டும் ஒன்றுங்கும் போது நான் பண்ண கதையை வேறன்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த விதத்தில் ஜாயம் சார், ஒரு நான் மெம்பர் அவள் எங்கேயுமே கதையை பதிவு பண்ணல, ஒரு கவர்மெண்ட் ஆக்ட்லேயோ இல்லை எங்கேயோ பதிவு பண்ணி தான் பரவாயில்ல, எங்கேயுமே கதையை பதிவு பண்ணல. நான் ஒரு மெம்பர், 24 கிராஃப்ட் உள்ள பெப்சி யூனியனில் சம்மந்தப்பட்ட ஒரு ரைட்டர்ஸ் யூனியனில் நான் கதை பதிவு பண்ணியிருக்கேன், முறையாக வந்து ஹீரோவுக்கு கமிட் பண்ணியிருக்கேன், பாலாசிரியர் கமிட் மியூசிக் எடிட் பண்ணியிருக்கேன், அதனால் என் வாழ்க்கையே நான் அர்ப்பணிச்சிருக்கேன். ஒரு உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு உதவிக்குனர் ஒரு கதைக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி ஒரு ப்ரொடியூசர் பிடிச்சி எவ்வளோ கஷ்டம் பிடிச்சி வேதனை கொண்டு இவ்வளோ தூரம் பண்ண பிறகு எனக்கு அநீதி கொடுத்துருக்காங்கன்னா எந்த விதத்தில் சார் நியாயம். இதுக்கு முழுக்க முழுக்க பாகராசரும் செல்வமணியும் இவங்களுக்கு இருக்கிற ஒரு கான்ட்ராஸ்ட். ஆர்கே செல்வமணி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சமீபமாக ஒருத்தர் நம்ம பத்திரிக்கையில் ஒருத்தர் பேர் சொல்லக்கூடாது, அவர் வந்து ஒரு விஷயத்தை செல்வமணிக்கு சொல்லாத அப்படின்னு சொல்லி பாகராசருக்கு பேசியிருக்காரு. உடனே பாகராசர் வந்து செல்வமணி சொல்லியிருக்கார். ஸோ எலெக்ஷனுக்கு நான் தான் பாகராசர் வேணும்னு சொல்லி செல்வமணி சார் பாகராசரை தோக்கடிக்கிறதுக்காக காலிலேருந்து சாயந்தரம் ஒரு பெப்சி தலைவர் வந்து யூனியனில் வந்து எலெக்ஷன் நடக்கும்போது வந்து பார்க்கலாம் போகலாம், ஆனால் பாகராசரை தோக்கடிக்கிறதுக்காக காலிலேருந்து சாயந்தரம் உயர்ந்தார். நாங்களாம் கஷ்டப்பட்டு போராடி பாகராசரை ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் போராடி ஜெயிக்க வச்சோம், ஆனால் அந்த ஜெயிச்சவர் ஆர்கே செல்வமணி கூட சேர்ந்துக்கிட்டு எனக்கு அநீதி விளைவிச்சிருக்காரு சார். இதுதான் சார் என்னுடைய என்னென்னா, ரெண்டு படத்துக்கு கதையும் ஒன்று சார். நீங்கள் படம் வரதான் போகுது, 23 ரிலீஸ்னால் உங்களுக்கு ப்ரெஷர் வந்து 22 போட்டுருவாங்க, இல்லை உங்களுக்கு நண்பர்கள் தெரிஞ்சால் கூட சொல்லுவாங்க. அந்த படத்தோட கதையும் என் கதையும் ஒன்று சார். இதை வந்து ஆகேஷ் உண்மை அவங்களுக்கு சாதகமாக பயன்பட்டுருக்காங்க சார். இதுதான் என்னுடையது, என்னுடைய வாழ்க்கையை வந்து கேள்விக்குறியாக்கி வச்சுருக்காங்க சார். இதுதான் சார், நான் ஒரு சங்கங்கிறது என்ன சார், ஒரு உறுப்பினருக்கு நியாயம் செய்யணும், ஆனால் இங்கே இருக்கிற சங்கங்கள் எல்லாமே எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க சார். ஃபோனே எடுக்கிறதில்ல, நியாயம் கிடைக்கிறதில்ல. இப்போ கடைசியாக ராதாகிருஷ்ணன் கண்ணீர் விட்டு கதறி சொல்லும்போது இருப்பா மதியழகன் சார் பேசினார், உட்காந்து உன் பிரச்சனை பேசி முந்தானது சார், முந்தானத்துக்கு முதல் நாள் தினேஷனுக்கு ஃபோன் பண்ணுறாரு, சேகர் மதியழகன் சார் ஒத்துக்கிட்டாரு, இந்த ரெண்டு கதையும் ஒரு கதையும் ஒத்துக்கிட்டாரு, தயாரிப்பாளர் ஒத்துக்கிட்டாரு, ஒரு அமௌண்ட் கொடுத்து நம்ம உள்ள ஒரு பிரச்சனை முடிக்கலன்னு சொல்லி ரஞ்சித் சார் விஜயசேகரன் சார் எல்லாம் நாங்கள் கூப்பிடும்போது வாங்கப்பா அப்படின்னாங்க. சரின்னு சொல்லி நாங்கள் போகிறது ரெடியாக இருந்தோம் சார். திடீர்னு பார்த்தா ஒரு மணிக்கு பாகராஜ் சார் மெயில் அனுப்புகிறார், அதாவது எங்களுக்கெல்லாம் லெட்டர் லேட்டாக வருது, ஆனால் தயாரிப்பாளர் மதியழகன் முதல் லெட்டர் அனுப்புகிறார், பாதிக்கப்பட்ட கம்மியாக கொடுத்தா எனக்கு அனுப்பாமல் அந்த ப்ரொடியூசர் காப்பாற்றி அனுப்புகிறாங்க. சென்சாரு என் பிரச்சனை முடிக்காமல் தயாரிப்பாளர் சங்கம் செயல்படுது. பெப்சிட்டு கேட்டேன் சார், ஒரு லெட்டர் நான் கம்மியாக கொடுத்துருக்கேன், அந்த லெட்டர் அந்த காப்பி டு பெப்சி தான், பெப்சி கொடுத்தீங்கன்னா காப்பி டு கொடுக்கா, ஒரு பெப்சி வந்து எனக்கு கூப்பிட்டுருக்கலாம் இப்போ அப்படி அனுப்பிச்சிருக்காங்க, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் இப்போலாம் கேட்டுட்டு பெப்சி முடிவு பண்ணாமல் சார், பெப்சி முடிவு பண்ணாமல் பெப்சியும் சாதகமாக செயல்படுது சார். இதுதான் சார் என்னுடைய கருத்து. என்ன சொல்றாரோ அதுதான் பாகராசரும் செய்யறாரு, பெப்சி சாமிநாதன் செய்யறாரு, எல்லாமே ஆர்கே செல்வமணி சொல்றதுதான் சார் செய்யறாரு. ஏன்னா அந்த பையன் வந்து ஆடியோ ஃபங்க்ஷன்லயும் சரி ஆடியோ ஃபங்க்ஷன்லயும் பெப்சி நடக்கிற மீட்டிங்லயும் ஆர்கே செல்வமணி தான் எனக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படின்ட்டா சார். சார் கதை பதிவு பண்ணது 14/12/2022 சார், ஆனால் வந்து ஆகஸ்ட் செப்டம்பர் 2020 கதை பதிவு பண்ணி 2021 நான் வந்து கதை ஹீரோ கிட்ட கதை சொல்லி மியூசிக் டைரக்டர் எல்லாத்தையும் அடிக்கடி போட்டிருக்கேன் சார் 2021. மேக்ஸிமம் டைரக்டர் வந்து யாருக்குமே சொல்ல மாட்டார், ஹீரோ அண்ட் அந்த ரிலேட்டட் மெயின் கேரக்டர் பண்ணும்போது நீங்க ஒரு உதவிக்கெல்லாம் செஞ்சு வேலை செஞ்சு தெரியாது, நான் அதில் பேரை குறிப்பிட்டனா என்ன பெப்சில கேட்டாங்க, அந்த நபர் யாருன்னு கேட்டாங்க சொல்ல மாட்டேன், சொல்ல ஏன்னா அதில் கதை தெரிஞ்ச ஒரு அசிஸ்டன்ட்
நான் குறிப்பிட்டு சொன்னால் அவனுடைய வாழ்க்கை பாதிக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் எனக்கு நான் ப்ரெஸ்ஸில் இருக்கீங்க, ஒரு விஷயத்தை போய் உங்களுக்கு கேட்கும்போது எனக்கு சொல்லுவேன், உங்கள் பேரை சொன்னால் ப்ரெஸ்ஸில் பாதிப்பு வரும். என்னை பெப்சிலே கேட்டாங்க, அந்த ஆள் யார் அப்படின்னு, அந்த ஆள் சொல்ல மாட்டேன் நான், கதை இதுதான் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு சார் சார் படத்தை சார் படத்தை டிமாண்ட் படத்தை தடை செய்யணுங்கிற நோக்கெல்லாம் இல்லைங்க சார். நான் ஃபஸ்ட்டு ராமராஜ் பாய்கராஜ் சார் ஃபோன் பண்ணும்போது ராமராஜ் சார் வந்து என்ன பண்ணலாம்னு கேட்குறேன். இல்லை கதை அவர் கா அப்படி சொல்ல அவர் ராம நீங்கள் ஃபோன் பண்ணீங்களா அவர் இந்த மாதிரி கதை என்னுடைய ஃபோன் பண்ணுறாரு அவர் 10-15 வருஷமாக நடிக்கலாம் திட்டு கதையில் நடிப்பான்னு சொல்லிட்டு அதுதான் நம்பினாக வச்சு போட்டிருக்கேன். நீங்க செல்வன் டாமினேஷனை இவரால் பண்ண முடியல, அதாவது அவர் ஏற்று ப்ரூவ் பண்ண முடியல, அதனால் அவர் பக்கம் சாஞ்சிட்டார். இல்லைன்னா நேர்மையாக ராமராஜனுக்கு லெட்டர் எழுதியிருக்கார், அவரே தான் லெட்டர் எழுதியிருக்கார் ராமராஜனுக்கு. என்ன இருக்கார் சார், கதை யாருது, நீங்கள் பண்ணன்றீங்க டைரக்டர் பண்ணன்றார், கதை யாருன்னு யார் பாக்யராஜ் சார் கேள்வி கேட்டிருக்கார், அந்த லெட்டர் எல்லாமே இருக்குது. ஓகே சார், நான் என்ன எதிர்பார்க்கணும்னா எனக்கு எனக்கு கதை என்னுடைய சார் நான் பப்ளிஷ் எதிர்பார்க்கல சார், என்னுடைய கதைக்கு என்னுடைய பேர், எனக்கு கதைக்கு என்னுடைய கதைங்கிற பேர், அதுதான் எதிர்பார்க்குறேன் சார். நஷ்ட சார் நஷ்ட ஈடுன்னு சொல்லுவாங்க சார் சார். ஆமாம் அதே ஓகே தான் சார் எனக்கு சார். நான் இங்கே வந்து சினிமாவில் வந்து காசு பணத்துக்காக வரல சார், நம்மளுடைய நேம் முக்கியமானது, நான் உழைச்சது கதை, நான் இது வரைக்கும் செலவு பண்ணியிருக்கேன், ஏன்னா நாலு சாங் கம்போஸ் பண்ணியிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன், எனக்கு எனக்கு அந்த உரிமை என்னுடைய கதைங்கிறது வரணும் சார், அதான் மெயின். அது நான் யார் சிந்தனை பண்ணி யார் வேணாலும் சிந்தனை பண்ணலாம் சார், அது யார் முறைப்படி கதையை பதிவு பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் சார் கதை சொந்தம். இது காலகாலமாக இருக்குது, அவர் எந்த சங்கத்திலையோ எந்த கவர்மெண்ட் ஆக்டிலையோ பதிவு பண்ணல சார், நான் பதிவு பண்ணியிருக்கேன் சார். சார் இப்போ ஹாலிவுட் மூவியில் வந்து எத்தனையோ ஸ்டோரி வந்து வந்திருக்கு, இதெல்லாம் வந்து இப்போ இயக்குநர்கள் வந்து இன்ஸ்பிரேஷனாக வச்சு இதுக்கு பண்ணுறாங்க. ஸோ இன்ஸ்பிரேஷன் வேற, ஸ்டோரியோட நாக் வேற. ஸோ உங்களோட கதை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் நீங்கள் ஸ்க்ரீன் பிளே எழுதி நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க, அவங்களோட கதையும் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். ஆனால் இன்ஸ்பிரேஷன் பேஸ் பண்ணி ஒன்றா இருக்குமே தவிர சீன் பை சீன் வந்து அதே மாதிரி இருந்தால் மட்டும்தான் வந்து ப்ராப்ளம் ஆகும். இப்படி வந்து உங்கள் கதைக்கும் அவங்க கதைக்கும் சீன் பை சீன் ப்ராப்ளம் இருந்தால் மட்டும்தான் சார். இப்போ ஒரு கதையை திருடுறோம், உங்களே சொல்கிறோம் ஒரு கதையை திருடுறோம், திருடுறோம் அப்படியே பண்ணுவாங்களா சார் உங்களுக்கு கேட்குறோம் ஒரு கதை. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இன்ஸ்பிரேஷன் கூட வெற்றி பரன்ஸ்லாம் பண்ணுவார், இன்ஸ்பிரேஷன் போட்டு அவர் பேரை போடுவார். இன்னும் முதலாக முதல் காப்பி வச்சுட்டு இருந்தாங்க கேட்காத வரைக்கும், இப்போ கேட்கும்போது வெற்றி பரன்ஸில் இன்ஸ்பிரேஷன் அவர் பேர் நேம் போடுறார். அடுத்து நீங்கள் வந்து எந்த டைரக்டர் சொல்கிற கதையை திருடிட்டு அசன்டேட்டு கதையை திருடுறாங்க, எல்லா கதையும் திருடி அப்படியே யாரும் பண்ணுறதில்ல. பிரச்சனை இது மாதிரி பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி தான் அவங்க ஸ்க்ரீன் ப்ளேவே மாற்றுறாங்க. ஆனால் லைன் எல்லாம் ஒன்றா இருக்கும், திரைக்கு அந்த மையக்கரும் ஒன்று, என்னுடைய மையக்கரும் சார் சீன் பை சீன் சார் சார் சீன் பை சீன் திரைக்கதை தான் சார், திரைக்கதை அந்த படத்தில் திரைக்கதை என்னுடைய திரைக்கதை ஒன்று சார், ஒன்று சார் அந்த படம் திரைக்கதை என்னுடைய திரைக்கதை ஒன்று. அதை தான் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து இப்போ பெப்சியில் வந்து ரெண்டு பேர் கூப்பிட்டார்ல ஏன் அந்த ரெண்டு பேருக்கு படம் கொடுக்கல, எழுத்தாளர் சங்கத்தில் அந்த கதை என்ன, இதில் வந்து அந்த இப்போ சர்க்காரில் பார்த்தீங்கன்னா அந்த கதை யார் யார் படித்தாங்க என்ன சொன்னாங்கன்னு லெட்டர் இருக்குது, ஏன் லெட்டரில் அது யார் படித்தாங்கன்னு கிடையாது. நான் கேட்டேன், அத்தனை பேரும் கேட்டேன், காசு பேருக்கு மேலே கேட்டேன், நான் கதை படிக்கல படிக்கலைன்றாங்க. ஒரு 21 பேர் அந்த சங்கத்தில் இருக்கும்போது அவங்கள்ட்ட கொடுக்கணுமா கொடுக்க வேணாமா, நீங்கள் வேணால் கேளுங்க, அந்த இந்த லெட்டர் பேர்லேயே இருக்குது, அந்த 21 பேர் நீ கேளுங்க யார் யார் கதை படிச்சுன்னு கேளுங்க சார். யாருமே கதையை படிக்காமல் ஒரு ரெண்டு பேர் கதையை படிச்சுட்டு இது சம்மந்தம் இல்லைன்னு சொன்னால் என்ன சார் அர்த்தம், அடுத்து இந்த கதையை நீங்கள் 22 பிரஸ் மீட் பிரஸ் பக்கம் தான் போகிறீங்க, அந்த கதை இந்த கதையும் பாருங்கள். நான் இப்போ சொல்கிறேன்,
ராமராஜன் பொண்ணு ஹவுசிங் லோன் வாங்குது, பிரச்சனையில் செத்துடுறாங்க, பழி வாங்குறாங்க. திரைக்கதை பழி வாங்குறது என்ன சார் இருக்கு? திரைக்கதை தான் சார் பழி வாங்குறது. பழி வாங்குறது என்ன? திரைக்கதை என்ன? அதானே என்னுடைய கதையும் அதுதானே. ஒரு சாமானியன் பேங்கில் பாதிக்கப்படுறான், அந்த சாமானியக்கு அநீதி நடக்குதுங்க தான் சொல்ல வரோம். நிறைய லோன் இருக்கு சார். ஹவுசிங் லோன் எடுத்தாலும் கதை கேட்குறேன். ஹவுசிங் லோன் வேற சொல்லி தான் கேட்கவே மாட்டேன். சார் இப்போ சப்போஸ் வந்து உங்களுக்கு எந்த விதமான அங்கீகாரமே இல்லைன்னு சொன்னால் அடுத்த ஸ்டெப் என்ன போயிருக்கோம் சார்? அது கோர்ட்டுக்கு போயிருக்கேன் சார். கோர்ட்டுக்கு போய் எனக்கு வந்து நான் கேட்ட பரிகாரம் கிடைக்கல. அவங்க டேட் தான் போட்டிருக்காங்க. நான் என்ன கேட்டேன், படம் ரிலீஸுக்கு முன்னாடி எனக்கு வந்து பரிகாரம் வேணும் அப்படின்னு கேட்டேன். ரிலீஸுக்கு முன்னாடி அந்த பரிகாரம் கிடைக்கல, நீங்கள் கேஸை நடத்துங்க, அது பிறகு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் வந்து ஜூலை மாதம் கேஸு சிட்டி சிவில் கோர்ட்டில் வந்து ஜூலை மாதம் போட்டிருக்காங்க. இன்னொரு கேஸு ஆறாம் மாதம் போட்டிருக்காங்க. எப்படி சார் நியாயம் கிடைக்கும்? நீங்கள் சினிமாவில் எல்லாம் இருக்கீங்க, ஒரு படம் ரிலீஸ் ஆன பிறகு அந்த சம்மந்தப்பட்டவர்கள் நியாயம் கிடைக்குமா சார்? அதுக்கு தான் உங்கள்கிட்ட வந்திருக்கு சார். உங்கள்கிட்ட வந்த காரணமே என்னன்னா நீங்களாம் இருக்கீங்க. அடுத்த ஸ்டெப்பு என்ன சார் உங்கள்கிட்ட சொல்லி என்னுடைய சொல்லியிருக்கேன். இந்த சங்கங்கள் எல்லாம் வந்து ஒரு உறுப்பினருக்கு நேர்மையாக நடக்க மாட்டேங்கிறாங்க சார். நான் வந்து எதையுமே ஆதாரப்பூர்வமாக இருந்தால் சொல்ல முடியும். நான் அதெல்லாம் வேலை இல்லை. பட் ஆனால் ஏதோ திரைமறைவில் என்ன நடந்ததுன்னு தெரியாது எனக்கு. அவர் இதனால் வரைக்கும் பர்ஃபெக்டாக இருந்தவர். இந்த கதையில் ரெண்டு கதையும் ஒன்றாந்த அவரே சொல்லியிருக்காரு. ஏஆர் முருகதாஸ் வந்து நீங்கள் சொன்னீங்களே திரைக்கதை திரை அந்த படத்துக்கு சீன் பை அப்போ ஏஆர் முருகதாஸ் சர்க்கார் படத்துக்கும் வருண் பண்ணங்கிறது சீன் பை சீன் இருந்துச்சா? நீங்கள் கேள்வி கேட்டீங்களே. சீன் பை சீன் இருக்காரு. நீங்களா ஏஆர் முருகதாஸ் படத்தையும் பாருங்கள், வருண் கதையும் பாருங்கள். சீன் பை சீன் கிடையாது, திரைக்கதை தான். அதில் வந்து அவர் சிவாஜி கணேசன் வந்து ஓட்டு போட்ட விஷயத்தை அவர் எடுத்துக்கிட்டார். இவர் வருண் வந்து அவர் ஒரு விஷயத்தை எடுத்திருக்காரு. ஸோ அது கதை கரு தான் ஒன்று, கதை ஒன்று, திரைக்கதை வந்து பழி வாங்குறது தான். அதே என் கதையில் இருக்குது. அது ரெண்டும் ஒன்று எந்த ரெண்டும் ஒன்று எந்த விதத்தில் நியாயம்? அங்கே தான் சொல்கிறேன், பாய்கிரா சாரும் மாறிட்டாரா? சார் நான் அதை சொல்ல வரல சார். என்கிட்ட பணம் கொடுக்குற வசதியும் கிடையாது. நான் வந்து நேர்மை இது வரைக்கும் கோர்ட்டுக்கே 1.5 லட்சம் செலவு பண்ணியிருக்கேன் சார். நான் செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இதுக்கு நான் போராடுறேன் சொல்லு. என் கதை இல்லைனா அதுக்கு 1.5 லட்சம் போராடணும் சொல்லுங்கள். சிட்டி சிவில் கோர்ட்டு போனேன், ஹைகோர்ட்டுக்கு போகிறேன். இன்றைக்கி உங்களை பார்த்து செஞ்சு உங்கள்கிட்ட உண்மையை சொல்கிறேன். ஒரு சங்கங்கிறது என்ன சார்? ஒரு உறுப்பினருக்கு சாதகம் செய்யணும். நான் வந்து 91 சினிமா இருக்கு சார். நானும் பொண்டாட்டி பிள்ளை கூட்டி எல்லாம் இருக்கேன். நம்ம எல்லாமே ஒரு ஜெயிச்சுட்டா ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். இன்றைக்கி கதைங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம்? ஒரு சின்ன கருதா சார். ஒரு பெரிய கதாசிரியர் வந்து ஒரு சின்ன லைனை ஒரு பெரிய ஹீரோ எடுத்துட்டார். பேர் சொல்லக்கூடாது. அவர் இன்றைக்கி பெரிய ஹீரோ எடுத்துட்டார். அவர் என்ன சொன்னார்? உங்கள்கிட்ட ஒரு விஷயம் தாங்க எடுத்தாங்க. அப்போ அவர் சொன்னார், ஒரு சின்ன விந்து தான், ஒரு விந்து தான், ஒரு சிறு துறை விந்து தான் ஒரு ஆளாக்கச்சுட்டு உடனே அவர் செட்டில் பண்ணார். மாநகராட்சி உள்ள ஹீரோ, பெரிய ஹீரோ. அவர் செட்டில் பண்ணார், கூப்பிட்டு வச்சு அண்ணா பிரச்சனை வேணாம், ப்ரெஸ்ஸு கொண்டு போகணும் அப்படின்னு செட்டில் பண்ணார். அவரும் நல்ல மனுஷங்க. நீங்களே செட்டில்மெண்ட் எதிர்பார்க்குறீங்க சார்? எனக்கு பேர் எதிர்பார்க்குறேன், அங்கீகாரம் எதிர்பார்க்குறேன் சார். அங்கீகாரம் எனக்கு சார் அங்கீகாரம் சார் எல்லாத்துக்கும் ஒரு செட்டு எல்லாத்துக்கும் கொடுக்க சார். ஆமாம் சார், என்னுடைய விளக்கத்தை வந்து நான் ஃபுல்லாகவே கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பத்திரிக்கையாளர், நானும் ஒரு பத்திரிக்கையாளர். நானும் 1990 கஷ்டப்படுறேன். எனக்கு நேர்மை, எனக்கு வந்து பேர் அங்கீகாரம் சார். எனக்கு பணம் காசெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது சார். ஏன்னா இப்போ கூட நான் கஷ்டப்பட்டு என் நண்பர்கள் மூலமாக கலெக்ட் பண்ணி 1.5 லட்சம் செலவு பண்ணி கட்டினேன் சார். எனக்கு பணம், நான் பணத்துக்காக இங்கே வரல. பணம் வச்சு நான் பிஇ படித்ததுக்கு எவ்வளோ சம்பாரிச்சு என்னென்ன போயிருப்பேன். 1991 பிஇ முடித்தேன். நான் பிஇ முடித்தேன், 1,00,000 சம்பாரிச்சு கோடீஸ்வரனாக இருப்பேன். ஆனால் சினிமாவில் என்றைக்காக நான் டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிற கனவோடு தான் வரும். அந்த கனவுல ஏற்கனவே ஒரு கதை தேடி போராடி வந்தேன். இப்போ மறுபடியும் ஒரு கதை தேடுனு நான் என்ன சார் பண்ணுறது? அதுதான் உங்கள்கிட்ட எனக்கு தேவை. பேர் அங்கீகாரம் வேணும், கதைங்கிற அங்கீகாரம் வேணும். அதுதான் சார். ஓகே, தேங்க்யூ, நன்றி சார்.